ஏ டு ஜெட் எவ்ரிடே நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி நேர்களே இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமான சோம்பு பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சோம்பு அப்படின்னாலே அதைப்பட்டு நான்வெஜ்ஜு குழம்புகளுக்கு வந்து பெரும்பாலும் சோம்பு வைப்பாங்க மட்டன் குழம்பா இருந்தாலும் சரி சிக்கன் குழம்பாக இருந்தாலும் சரி எந்த குழம்பா இருந்தாலும் சரி இந்த சோம்பு அதிகமாக பயன்படுத்துவாங்க சோம்பு ஒரு மிக மிக வாசனை நிறைந்த ஒரு உணவு பொருளாக பயன்படுகிறது இந்த சோம்பு வந்து நிறைய மருத்துவ குணம் இதில் அடங்கியிருக்கு ஆனால் இந்த சோம்பில் அடங்கிய மருத்துவ குணங்கள் வந்து பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது என்னமோ அந்த காலத்திலிருந்து இந்த சோம்பை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து குழம்புல பயன்படுத்தினாங்க அதனால் நாமும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் பயன்படுத்துவாங்க ஆனால் நமது முன்னோர்கள் பண்டைய காலத்தில் வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பொருளும் உணவில் சேர்ப்பது வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக தான் அவங்க வந்து கண்டிப்பாக சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரி இப்போ அந்த சோம்பு தண்ணீரை குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உடல் எடை குறைக்க பலரும் பலவிதமான மாத்திரைகளோ மருந்துகளோ பலவிதமான பயிற்சிகளோ செஞ்சிட்டு வராங்க அப்படி செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து அதிக பலன் கிடைப்பது ரொம்ப ரொம்ப சிரமம் ஆனால் இந்த சமையலுக்கு பயன்படுத்துகிற இந்த சோம்பு இருக்குது பாருங்கள் இந்த சோம்பு வாட்டர் அவங்க குடிச்சிக்கிட்டு வந்தாங்கனால கண்டிப்பாக அவங்களுடைய உடல் எடையானது குறைய உதவும் இந்த சோம்பு வாட்டர் நம்ம குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உடலின் மெட்டபாலிசியத்தை அதிகரித்து உடலில் உள்ள கலோரிக்கல் மற்றும் கொழுப்புகளை எரித்து உடல் எடையை குறைப்பதற்கு இந்த சோம்பு தண்ணியானது உறுதுணையாக திகழ்கிறது அளவுக்கு அதிகமான பசி எடுத்துதுன்னா அந்த பசியை குறைப்பதற்காக கண்ட கண்ட மாத்திரையெல்லாம் வாங்கி விழுங்குறாங்க அதுக்கு ஒரு சில வைத்தியங்களும் எடுத்துக்கிறாங்க ஆனால் அது மாதிரி அவங்க செய்கிறத விட இந்த சோம்பு தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த பசியை தூண்டக்கூடிய ஆற்றல் இல்லாமல் பசியை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த ஒரு ஆற்றல் உருவாக்குகிறது அதனால் பசியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சோம்பு வாட்டருக்கு உண்டு இதனால் நாம் கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடாமல் இருக்கலாம் இந்த சோம்பு வாட்ரு நம்ம குடிக்கிறதுனால இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான யூரிக் ஆசிட்களை வெளியேற்றுகிறது அதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய இரத்தமானது சுத்தமாகிறது நம்மளுடைய இரத்தம் சுத்தமானாலே நம்மளுக்கு வரக்கூடிய வியாதிகளினுடைய அளவு கம்மியாயிரும் அதனால் நம்மளுடைய இரத்தம் சுத்தமாகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சோம்பு தண்ணியை குடிக்க வரலாம் சிறுநீரக பிரச்சனையை இருக்கிறவங்க இந்த சோம்பு தண்ணியை குடித்தாலே அந்த சிறுநீரகத்தில் உள்ள கழிவுகளை முற்றும் வெளியேற்றுவதற்கு இது உறுதுணையாக திகழ்கிறது அதனால் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுப்பதற்கு இது உறுதுணையாக திகழ்கிறது தினமும் காலையில் நம்ம எதிர்த்தோடனே காஃபி டீ இது மாதிரி குடிக்கிறோம் அந்த காஃபி டீக்கு பதிலாக இந்த சோம்பு வாட்டர் இருக்குது பாருங்கள் சோம்பு தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்முடைய மூளையானது சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு இது ஒரு தூண்டுகோளாக அமைகிறது அது மட்டும் இல்லைங்க புத்துணர்ச்சியுடன் செயல்படுவதற்கும் இந்த சோம்பு வாட்டர் உறுதுணையாக திகழ்கிறது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் ரொம்ப அவதிப்படுறாங்க அந்த தூக்கம் வராம்த்தாக என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கம் மாத்திரையோ அல்லது வேறு ஏதாவது மாத்திரை மருந்து இது மாதிரி சாப்பிட்டு படுத்துறாங்க ஆனால் அது மாதிரி அவங்க மாத்திரை மருந்து சாப்பிட்றது தவிர்த்துட்டு இந்த சீரக வாட்டர் இருக்குது பாருங்கள் இந்த சீரக வாட்டரை வந்து இரவு நேரத்தில் ஒரு நூறு மில்லி அளவு நல்லா கொதிக்க வச்சு ஆறுனு பின்னாடி குடிச்சிக்கிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து நிம்மதியான தூக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க உடல் எடையை ஒரே சீராக பராமரிப்பதற்கும் இந்த சோம்பு வாட்டர் வந்து உறுதுணையாக திகழ்கிறது சாதாரணமாக நம்ம சோம்பு அப்படின்னு தான் சொல்கிறோம் இந்த சோம்பு வந்து நம்மளுடைய ஜீரண உறுப்புகளை வந்து சீராக வைத்திருப்பதற்கு உறுதுணையாக திகழ்கிறது சாதாரணமாக நம்ம வந்து நான்வெஜ்ஜு கடையில் போய் சாப்பிட்டிருந்தாலே அந்த டேபிள் முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சோம்பு வந்து லைட்டாக வறுத்து வச்சுருப்பாங்க அந்த வறுத்து வச்ச சோம்பு அஞ்சாறு எடுத்து நம்ம வாயில் போட்டு மிளகிறதுனால என்ன ஆகுனா நம்மளுடைய உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறது இல்லாமல் நம்மளுடைய வாயானது துர்நாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த சோம்பு உறுதுணையாக திகழ்கிறது அதனால தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து இந்த சோம்பு வந்து வறுத்து டேபிளில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி இப்போ இந்த சோம்பு வாட்டர் எப்படி தயாரிக்கிறதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியை வந்து நன்கு கொதிக்க வைங்க சோ நல்லா கொய்ச்சி வாட்டி அதை இறக்கிட்டு அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பை அதில் போடுங்க போட்டு நல்லா கலக்கி விட்டு அந்த தண்ணியை அப்படியே ஆற விட்டுருங்க நல்லா தண்ணி ஆறுன பிறகு அந்த தண்ணியை நம்ம தினமும் குடித்து வரலாம் இது மாதிரி நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கிறது என்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்